நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா குழந்தைங்களா, எங்க போயிட்டு வரீங்க? கேன்டீன்ல பால் குடிச்சிட்டு வர்றோம். நக்கல். ஆமாண்ண, அதே குவாலிட்டி. வந்தன்னைக்கு எவ்வளவு திமுறா இருந்தானுங்களோ அதே திமுறோட மெயின்டைன் பண்றானுங்க பாரு. நாங்க தலப்பாக்கட்டு பிரியாணி மாதிரினே, ஆண்டுகளை கடந்தாலும் அதே சுவை. எந்த கடையில எந்த பிரான்ச்ல சாப்பிட்டாலும் டேஸ்ட் அப்படியே இருக்கும். எதுக்கு வாயை கொடுத்து புண்ணாக்கிறீங்க? போங்க போங்க. கலவர பூமியில இருந்து நலவரம் தினம் பேசிட்டு இருக்காங்க, பார்த்தா பாவமா இருக்கு. என்னண்ணே, எங்களை மாதிரி நீங்களும் வாயிலேயே வளர்த்துட ஆரம்பிச்சிட்டீங்க. கட்ட சொறையா அன்றி கொடுத்து இப்படி கைப்பிள்ளையா மாறிட்டீங்களேண்ணே. ஆட்டம் முடியறதுக்குள்ள அவசரப்படாதீங்க தம்பி. இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? உங்க ஒவ்வொருத்தரோட ஹிஸ்டரியும் எங்க கையில இருக்கு. அண்ணே, எஸ்டிடினா வரலாறு தானே. தம்பிங்களா, கூட நாலு பொண்ணுங்க இருக்கிற மப்பள் தானே ஆடுறீங்க? வைக்கிறேன்டா ஆப் உங்களுக்கு. ஹலோ, பிரச்சனை உங்களுக்கும் எங்களுக்கும் தான். இப்ப எதுக்கு தேவையில்லாம அவங்கள பத்தி பேசுறீங்க? ஹீரோயினுங்களை பத்தி சொன்னா ஹீரோக்கு கோவம் வருத பாரு. அசிங்கமா இல்ல, பொண்ணுங்களை ஏதாவது பண்ணுன்னு மிரட்டிக்கிட்டு பொட்ட பசங்க மாதிரி. ஏய், இவனுங்கிட்ட எதுக்கிட்ட தேவையில்லாம பேசிக்கிட்டு, வாடா போலாம். என்னடா சிலுத்துக்கிற, உனக்கும் எனக்கும் பழைய பாக்கி இருக்கு. இந்த செலக்ஷன்ல அதை பைசல் பண்ணிக்கலாம். ஜோடி ஜோடியா நீங்க காலேஜுக்குள்ள சுத்திட்டு இருப்பீங்க, நாங்க கட்டவளை சுப்பிட்டு அதை பாத்துட்டு பண்ணிச்சிங்களா? பத்திரமா பாத்துங்கடா, உங்களையும் உங்க ஆளுங்களையும். அப்புறம் எதனா ஆயிப்போச்சுன்னா எங்களை கேட்க கூடாது. ரொம்ப மோசமானவங்கடா நாங்க. எதுக்கு மாப்பிள நம்மளே பப்ளிசிட்டி பண்ணிட்டு? விடுறா, வில்லனா இருந்தாலும் பப்ளிசிட்டி தேவைப்படுதுல்ல. ஆடிட்டோரியத்துக்கு உள்ளேயும் வெளியும் உங்களுக்கு ஆப்பு காத்துட்டு இருக்கு. கலர்ஃபுல்லா இருந்தீங்களா? இனிமேல கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க, இல்ல பெயின்ஃபுல் ஆயிடுவீங்க. கொத்தமல்லி பொடி பரிசு. மாப்பிள்ள டென்ஷன் ஆகாதரா, சும்மா விடுறாங்க. ஏய் மாப்பிள்ள, டேய் வரான் பாரு. ஏய் மாப்பிள்ள, டேய் டேய் டேய், ஜெயாவும் சுத்தமா என்னடா பண்ணீங்க? டேய் சொல்லுங்கடா, காலேஜ்க்குள்ள என்னடா பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ணல. டேய் எங்கடா உங்க, யாருக்குடா தெரியும்? சும்மா சீன் போட்டதே பயந்து ஓறானு மாப்பிள்ள. இப்படியே டெரரா வச்சிக்கணும் அவனுங்கள. கல்ச்சுரல் செலக்ஷன் முடித்துக்குள்ள அவனுங்க என்ன ஆக போறானு பாரு. என்ன ஆவானுங்க? ஒன்னும் ஆக மாட்டானுங்க, ஆனா ஏதாவது ஆயிடுமன்ற பயத்திலேயே ஏதாவது ஆயிடுவானுங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நாங்க என்ன நம்பியாரா, பண்ண தப்பெல்லாம் கிளைமேக்ஸ்ல ஆர்டர் சொல்றதுக்கு? பொறுத்து இருந்து பாரு. ரெக்கார்ட் எல்லாரும் சப்மிட் பண்ணிட்டான், நீங்க மட்டும் உட்கார்ந்து மாங்க மாங்கன்னு எழுதுங்க. என்னைக்கு லாஸ்ட் டேட்? நேத்து. சுலான் கிட்ட பேசி நாளைக்கு காலையில வரைக்கும் கிரேஸ் டைம் வாங்கிருக்கோம் பிரியா, முடிச்சிடலாம். கார்த்தி வெற்றிலாம் ஜெயா ஸ்வேதாக்கு ரெக்கார்ட் எழுதி கொடுத்துட்டா, அவளையும் முடிச்சிட்டா. ஓ, அதுதான் அந்த கோபத்துக்கு காரணமா? டே அசோக், நானும் உன் கூட தானடா சுத்தின்னு இருக்கேன், கொஞ்சமாவது எனக்கு உதவி பண்ணுன்னு தோன்றதா உனக்கு? அவன் உனக்கு எழுதி கொடுக்காதுதான் உனக்கு அவன் பண்ண பெரிய உதவி. அவன் ரெக்கார்டை நீ பார்த்தது இல்லையே. மாப்ள டாப்லெஸ் வர்க் மோர் டாப்லெஸ்ஸா? ராஸ்கல், பேச்ச குறைச்சிட்டு வேலை ஏதாச்சும் பண்ணுன்னு சொன்னேன். குள்ளங்காதுல எல்லாமே தப்பு தப்பா தான் விழும். ஸ்கூல் படிக்கச்சே மலையாள படம் பாப்பா நீங்க தான் சொல்லியிருக்கேளு. அதை இன்னும் நீ மறக்கலையா பிரியா? பாலிய காலத்திலே பாவம் கொடுறன் படம் பார்த்தவன் தானே நீ, அதை நான் ஆயுசுக்கும் மறக்க மாட்டேன். என்னடா சிரிப்பு! டேய், அது அவளோட ஃபேஸ்புக்ல அப்டேட் பண்ணிருக்கா, அதை பாக்கல நீ? ரொம்ப முக்கியமா அது இப்ப. டேய் மூடிக்கிட்டு எழுதுங்கடா. எப்படி மாப்ள நோட்டை மூடிட்டு எழுதுறது? பழைய ஜோக் அடிச்சா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. சாரி மாப்ள, நோட்டை திறந்துட்டு வாய மூடிட்டு நான் எழுதுறேன். மாப்ள எனக்கு ஒரு டவுட்ரா. என்னடா டவுட்? வழக்கமா சொன்ன டேட்ல ரெக்கார்ட் சப்மிட் பண்ணனா ஃபைன போட்டு அடவு கட்டுவாங்க. இந்த வாட்டி கிரேஸ் டைம் தான் தந்திருக்காங்களே, ஏன்? இந்த அசைன்மெண்ட் கொடுத்ததே நம்ம பிராக்டிஸ் நல்லா பண்ணாம செலக்ஷன்ல சொதப்பணும் தான். நம்மளே இன்னொரு நாள் கேட்டா நல்லதுதானே? பிரியா, உனக்கு இந்த பாலிடிக்ஸ் தான் புரிஞ்சிச்சா? இன்னைக்கு எல்லாம் புரியும், என்னென்ன உன்ன மாதிரி அம்மாஞ்சி நினைச்சியா? இப்ப பாரு, கவுண்டமணி செந்தில் மாதிரியே சண்டை போட்டுருங்கோ. நீ என்ன பண்ண போற பிரியா? கிளாசிக்கல் டான்ஸ். ரஜினி என்ன பண்ண போறா? வெஸ்டர்ன் டான்ஸ் பண்ண போறோம். ஓ, இன்னுத்தர பத்தி நீ கேட்கவே இல்லையே. திவ்யா இதுலயும் கலந்துக்கலன்னு சொல்லிட்டா. ஏன்? மனசு சரியில்லைன்னு சொன்னா. ஏன்னு நான் கேட்டுக்கல.
அது ஏன் எங்களுக்கு தெரியும். அவ நல்லா பாடுவா பிரியா. பாடுறா? அவள பாட சொல்லு, நிறைய சான்ஸ் இருக்கு. அவ சங்கீதம்லாம் ஒண்ணு கத்துக்கலையே. ஆனா அருமையான குரல். பாடுனா பரிசு கன்ஃபார்ம். ரெக்கார்ட் செல்லலாமே. அசோக் ஒரு கவிதை. ஐயோ திருமாமா, நான் எழுதிருக்கேன். மாப்ள நீ ஆரம்பிச்சு வச்ச ஆள் ஆளுக்கு பின்றாங்க. சொல்லு சொல்லு. வண்ண வண்ண வண்ணம் காட்டும் மண்ணத்து பூச்சி, என்ன என்ன எண்ணமெல்லாம் எண்ணற்ற பூச்சி, வானவில்லை தோகையாச்சோ வண்ணத்து பூச்சி, வேடன் வில்லும் உன்னை என்ன செய்யும் வண்ணத்து பூச்சி. அவ சிரிச்சா பரவாயில்ல, நீங்க சிரிக்கப்படாது. இல்ல பிரியா, நான் சிரிக்கல. என்ன பிரியா, வண்ண வண்ணம் வண்ணம் காட்டும் வண்ணத்து பூச்சி. நான் வாட்சி மசாலா கவிதை எல்லாம் உட்கார்ந்து கேட்கணும், இதுக்கு நீ சிரிக்கிறியா? என்ன